இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ எல்லாம் வந்து ஃப்ராக் ரொம்ப சரியான ஒரு சிம்பிளாக இருந்தாலுமே அந்த ஸ்லீவ்ஸில் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அதையே வந்து அழகாக காட்டினா. அப்போ இப்போ வந்து நான் இதொரு 5 வயசு பிள்ளைக்குரிய மாதிரி ஒரு ஃப்ராக்குக்கு தான் இந்த ஸ்லீவ் வந்து வைக்க போகிறேன். அதால் நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் உங்களோட ஸ்லீவின் அளவோடு நான் சொல்கிற சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்லீவின் முழு உயரம் வந்துட்டு நான் ஒரு 12 இன்ச் மாதிரி எடுக்கிறேன். 12 இன்ச் அகலம் வந்து 9 இன்ச்சில் எடுக்கிறேன். அந்த 9 இன்ச் எடுத்த இதிலேருந்து கீழே ஒரு 3.5 இன்ச் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதில் இருந்து இங்கே தொடக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஒரு சரிவாக ஒரு கோடு மாதிரி போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த உடுப்புக்கு வந்து இந்த பிள்ளைன்ற வயசு 5 வயசு பிள்ளைக்கு மொத்த ஸ்லீவின்ற இதுவுமே வந்து ஒரு 5 இன்ச் இருக்கக்கூடிய. இதுக்கு வந்து நாங்கள் இப்போ ஃப்ளீட் வைக்க வேண்டி இருக்கிறதால ஒரு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு அந்த பஃப் வந்து இவ்வளவு நல்ல இதாக தெரியணுமெண்டா ஒரு 5 இன்ச் அப்படி எடுங்க. ஒரு அளவுக்கு இதாக இருக்கணுமெண்டா 3 இன்ச் அப்படி எடுங்க. நான் இப்போ சின்ன பிள்ளைன்றதால வந்து ஒரு 3 இன்ச்சே எனக்கு காணுமென்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் 5 இதுவும் வந்து ப்ளீட்டுக்கு அகமூண்டும் சேர்த்து 8 இன்ச் வந்து இந்த ஸ்லீவுக்கு அகலமாக நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு 5 இன்ச் இருக்கக்கூடிய அளவில் வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி ஸ்லீவின் டிசைன்லேயே வளைச்செடுக்கிறேன். அந்த அது வரைக்குமே வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளீட் வந்து இருக்க போகுது. இந்த 5 இன்ச் இருக்கக்கூடிய இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃப்ளீட் வந்து இருக்கும். இதே மாதிரியே இதே இந்த அகலத்துலேருந்து ஒரு இன்ச் அளவு குறைச்சி அங்கே கீழையும் வந்து அப்படியே வளைச்சி வரைஞ்சிட்டு அதை இப்போ நான் வெட்டுறேன். இப்போத்திய உடுப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்ஸில் தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதில் தான் எங்களுக்கு அந்த நார்மலாக ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக் பானெக் வி நெக் அப்படி இருக்கும். ஆனால் அந்த ஸ்லீவின் டிசைன் வந்து சரியான ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதில் அந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் இதுவும். இது வந்து எல்லாருக்குமே நல்ல வடிவாக இருக்கும். கூடுதலாக நல்ல மெல்லிய பிள்ளையா சின்ன பிள்ளைகள் அப்படி மெல்லியாக்களுக்கு கொஞ்சம் மென்னுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் உடம்பான ஆக்களுக்கும் இது நல்ல க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டீ எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து இந்த இவ்வளோ இடத்தான் வந்து நான் அந்த தையல் லூசியால் இப்போ நீங்கள் வந்து இதை மிஷினாலேயே அந்த மிஷினில் இருக்கக்கூடிய பெரிய தையலை விட்டுட்டு அதில் இருந்து அந்த சுருக்கி சுருக்கி எடுத்தும் போடலாம். நான் தையல் லூசி நூலால் அப்படியே சுருக்கி சுருக்கி எடுப்பேன் காட்டுறேன் அப்படின்னு அதையும் பாருங்க. இதேமாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், இனிமேயும் போடுவேன். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தையல் மட்டும் இல்லாமல் ஆரிவர்க் சம்மந்தமான வீடியோஸும் நான் போட்டுக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் நான் ஏதாவது மாற்றி கொள்ளணும், என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா அதில் ஏதாவது நான் மாற்றி கொள்ளணும் அப்படின்ட்டு அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கீழே வந்து அந்த பிசு தெரியாமல் மடிப்பு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் அப்படி இருக்கக்கூடிய மாதிரி துணியை வந்து வெட்டி எடுப்போம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸுக்கு நான் இந்த மாதிரி அந்த தையலூசியால் நான் சொன்ன அவ்வளவு இடத்தையும் அந்த ஃப்ளீட் பிடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவு இருக்கக்கூடிய மாதிரி துணியை எடுத்து உள்பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு அப்புறம் வெளிப்பக்கத்துக்கு பிரட்டி எடுத்து தைப்பேன்.
இது தைச்சதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் ஸ்லீவ்ஸோடு சேர்த்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். அந்த ஜாயின் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் சுருக்கி வச்சுருந்த அந்த அவலவம் வந்து எங்களோட மூட்டுக்குள்ளேயே அந்த இதாக உண்டாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னா அது வந்து அந்த பரந்து இருந்துச்சு அப்படின்ட்டா அந்த ஸ்லீவ் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக வந்துடும். இது வந்து அந்த மூட்டு இருக்கக்கூடிய இடத்துலையே அப்படியே குவிஞ்சு வர மாதிரி பார்த்து தைச்சு ஜாயின் பண்ணினா ஓகே. இதில் ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.